ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி இதே இடத்துல கூடியிருந்தபோது வெறும் வெறும் படபடப்பும் பதட்டம், இங்கே எல்லாருக்குமே கிட்டத்தட்ட எனக்கெல்லாம் ஃபீவர். அந்த இடத்துல நின்றுட்டு இந்த ஷோ என்ன ஆக போகுது அப்படிங்கிற பதட்டத்தோடு நின்று பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த படத்தை நீங்கள் எல்லாரும் ரிசீவ் பண்ண விதத்தை வச்சு தான் இந்த படத்தினுடைய வெற்றி தீர்மானிக்கப்பட்டது. முத முதல்ல நீங்கள் கைத்தட்டி சிரித்து இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி இன்டர்வியூவில் வந்து எங்கள் எல்லாருக்கும் சொன்னது போது தான் நாங்கள் எல்லாருமே ரொம்ப என்ன சொல்கிறது கிட்டத்தட்ட பெருமூச்சு விட்டு அதுக்கப்புறம் தான் நிஜமாகவே போன உயிர் திரும்பி வந்துச்சுன்றது வந்து அங்கே தான் ஊர்ஜிதமானது. முதல்ல உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா இதை நீங்கள் இந்த அளவுக்கு பர்சனலாக எடுத்துக்கிட்டு இவ்வளோ தூரம் ஒரு சின்ன படத்துக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணி உங்கள் ஹானஸ்டான ரிவ்யூவை எழுதலைன்னா இந்த படம் வந்து இந்த படத்தினுடைய வெற்றி இந்த அளவுக்கு தீர்மானிக்கப்பட்டிருக்காதுங்கிறது நிதர்சனமான உண்மை. ஒன்று. இரண்டாவது, இந்த படத்தை ஜென்ரலாக நான் சக்தி சாருக்கு வந்து முதல்ல நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா இது எங்கள் அசோசியேஷனில் ரெண்டாவது படம், முதல் படம் சில்லுக்கருப்பட்டி. நாங்கள் கிட்டத்தட்ட சில்லுக்கருப்பட்டி சமயத்தில் ஒரு சின்ன படம் இது என்ன ஆக போகுதுங்கிற அப்படிங்கிற பதட்டத்தை, ஆனால் வெறும் நல்ல படம் பண்ணோன்ற நம்பிக்கை மட்டும் இருந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அது என்ன ஆக போகுதுங்கிற ஏக்கத்தோடு இருந்தபோது சார் தான் வந்து முதல்ல கை கொடுத்து அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்தாங்க. ரெண்டாவது, அதே மாதிரி அதே ஏக்கத்தோடு இருந்தப்போ வெறும் நல்ல படம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஏக்கம் மட்டுமே இருந்தபோது கவலைப்படாதீங்க நான் இருக்கேன்னு சொல்லி கை கொடுத்த ரெண்டாவது தடவையும் அதை நிகழ்த்தி காட்டினதுக்காக ரொம்ப நன்றிங்க சார். இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர்ஸ் இவங்க நிறைய பேர் வந்து இவங்க கிட்ட நோ சொல்லியிருக்காங்க, எதுக்கு இவங்களை மணிகண்டன் வச்சு எடுக்க வேணுமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்களா. அவரே என்கிட்ட வந்து சொல்லியிருக்க அப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே நானுமே சொன்னேன் வேணுமா பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் வந்து இல்லை நாங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. முதல்ல என் மேலே வச்ச கான்ஃபிடென்ஸுக்கு முதல்ல ரொம்ப நன்றி. மகேஸ்வரி சாருக்கும் சரி, யுவராஜ் சாருக்கும் சரி, முதல்ல என் மேலே வச்ச கான்ஃபிடென்ஸ் எனக்கே கிடையாது, என் மேலே இப்படி ஒரு கான்ஃபிடென்ஸை என் மேலே வச்சதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. இது முடிச்ச பிற்பாடு இந்த ஸ்கிரிப்டுக்குள்ள உள்ள இன்வால்வ் ஆன பிறகு நானும் விநாயகம் கிட்டத்தட்ட டே நைட்டா வந்து நிறைய டிஸ்கஷன்ஸ் அனல் பறக்கிற டிஸ்கஷன்ஸ் இருக்கும். பட் பரத் வந்து கிட்டத்தட்ட ஒரு எடிட்டர்னா வந்து படம் எல்லாம் ஷூட் பண்ணி முடிச்சுட்டு ஃபுட்டேஜஸ் எல்லாம் போன பிறகு எடிட் பண்றவர் அல்ல. அவர் எங்களுக்கு வந்து ஸ்கிரிப்ட் ஸ்டேஜ்லேயே அவர் நாங்கள் வந்து ரொம்ப சிலாகிச்சு ஒரு சீனை சொன்னால் அதை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்தே உட்காந்து சொல்லிட்டு அதை வைக்கவே மாட்டேன், நீங்க என்ன இருந்தாலும் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். ஸோ பரத்துடைய கான்ட்ரிபியூஷன் வந்து எங்களுக்கு ஷூட் முடிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இல்லை, ஸ்கிரிப்ட் ஸ்டேஜஸ்ல இருந்தே அவர் எங்க கூடவே இருந்தார். பரத் ரொம்ப நன்றிங்க பரத். ஏன்னா இது பொதுவாக வந்து ஒரு ஈஸியாக ஒரு படத்தில் வந்து டயர்ட்னஸ் வந்துடும், ஒரு பீரியட் ஆஃப் டைமில் ஒரு படத்தில் வேலை பார்க்கும்போது டயர்ட்னஸ் வந்துடும். அந்தாலாம் 2000 வாட்டி பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறேன், ஒய்ஃபோட படம் பார்த்துட்டு இருக்கேங்கிறாரு. இது இன்னும் எத்தனை வாட்டி பார்ப்பாருன்னு தெரில, பட் அந்த படத்தில் இன்னும் இன்ட்ரெஸ்ட் குறையாமல் இருந்ததில் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப முக்கியமான குவாலிட்டியாக நான் பார்க்குறேன். அப்புறம் ஜெயந்த் சார் பற்றி சொல்லணும். ஏன்னா படத்தில் ரொம்ப லேட்டாக வந்து ஜாயின் பண்ணார் இந்த படத்தில். அப்போ நான் கேட்டேன், இது இப்போ படத்தினுடைய நம்ம வந்து ஒரு சிங்கில் இருக்கோம் இவ்வளோ நாள், திடீர்னு 10 நாளுக்குள்ளே வந்து இவரால் சிங்க் ஆகிட முடியுமா, பேசவும் மாட்டேங்கிறாரு, பேச்சும் வர குட் மார்னிங்கை தவிர்த்து பேசணும், வேறு எதுவுமே பேச ரைட்டு சார் லெஃப்ட் சார் இதை தவிர்த்து பேசுனதே கிடையாது என்னன்னு சொல்லி யோசிக்க போகும்போது அவருடைய சின்சியரிட்டி மட்டும்தான் பேசிச்சே தவிர்த்து அவர் பேசுனதே கிடையாது இன்றைக்கு வரையும். நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து எங்கள் மேலே ரொம்ப பெரிய கரிசனம் உண்டு எங்கள் டேரக்டருக்கு. எப்படின்னா காலையில் 6 மணிக்கு கூப்பிட்டு அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் ஷூட் பண்ணுவார். அதை வந்து நாங்கள்லாம் வந்து டோட்டலாக வாட்டி வதங்கி இருந்த சமயத்தில் 2 மணிக்கு அப்புறம் இவர் உட்காந்து அந்த ஷாட்டில் இப்படி ஒன்று இருக்குது சார் அது என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போங்கயான்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருப்பேன். அப்போ அந்த அளவுக்கு பேஷனை மட்டுமே உள்ளுக்குள்ளே வச்சுட்டு இருக்கிற ஒரு ஆளாக வந்து நான் ஜெயந்த் சாரை பார்த்தேன். சார் ரொம்ப நன்றிங்க சார் இந்த படத்துக்குள்ளே வந்ததுக்காக. அப்புறம் இந்த படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் சார் வந்து நான் வந்து ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த ஆர்ட் டைரக்டர் எங்கெங்க ஸ்பாட்டுக்கே வரலையான்னு ஒருத்தர் வந்து ஒரு எமரி ஷீட் வச்சு செவுத்து வேகமாக தேடி மேலெல்லாம் சொன்னார். சார் நானா சார் நானா சார் ஆர்ட் டைரக்டர் அப்படின்னாரு. எனக்கு வந்து இல்லை நான் நினச்சேன் ப்ராமிஸாக இவர் தானே ஆர்ட் டைரக்டர் டைரக்டர் ஆ அவர் தான் அப்படின்னாரு. நான் இது வரைக்கும் ஸ்பாட்டில் ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது இதுவரை இப்போ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மட்டும்தான் மேலே சுண்ணாம்பு இல்லாமல் நான் பார்த்தது அவர் முகத்தையே இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன்னு நான் அந்த அளவுக்கு கொடூரமான பேஷனோட இந்த படத்துக்காக வேலை பார்த்தார். ரொம்ப நன்றிங்க சார். அப்புறம் இந்த படத்தினுடைய இன்னொரு நம்பிக்கை வந்து நான் சொல்றேன். நானும் விநாயகம் வந்து இந்த ஸ்கிரிப்டை வந்து ஒர்க் பண்ணும்போது பொதுவாக ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து என் மேல எவ்வளோ நம்பிக்கைங்கிறதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்.
நாங்கள் ஃபைனல் டிராஃப்ட் நாங்கள் வந்து நானும் அவரும் ஒர்க் பண்ணி முடிக்கிற சமயத்தில் கூட எங்கள்கிட்ட என்ன என்ன மாற்றிருக்கீங்க, என்ன முன்னாடி சொன்ன டிராஃப்ட்லேருந்து எதுவும் மாறியிருக்கா, இது வரைக்கும் இப்போது ஃபைனல் படம் முடிக்கிற போது தான் அவருக்கே தெரியும் படம் என்னவோ ஆயிருக்குன்னு. நான் எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நான் வந்து ஒரு ப்ரொடியூசராக இன்னொரு டீம் மேலே வைப்பனாங்கிறது சந்தேகம். முதல்ல ரொம்ப ரொம்ப நன்றி தெளிவா, என்ன மேலே அப்படியான எங்கள் மேலே அப்படியான ஒரு நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் சக்தி சார் பற்றி சொல்லணும். முத முதல்ல என்ன அவர் தான் கூப்பிட்டு இப்படி ஒரு கதை இருக்கு தலைவா அப்படின்னு சொல்லுவார். நம்ம விநாயக் சொன்ன மாதிரி தான், எந்த எக்ஸைட்டேஷனுமே இல்லாமல் ஆசிஃப் ஒரு மனோத்தத்து நிபுணர் மாதிரி, உங்களுக்கு இப்போ 3 வயசு, இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்ற லெவலுக்கு கேட்பார். பட் அதே அவருடைய சப்போர்ட் வந்து இப்போ லைக் ஒரு படம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது இல்லாமல் அந்த படத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கணுங்கிற இடத்துல வந்து கண்டினியூஸாக வந்து வேலை பார்த்துட்டே இருந்தார். ரொம்ப நன்றி தலைவா. அப்புறம் இந்த படத்தில் எக்கச்சக்க டெக்னீஷியன்ஸோடைய கான்ட்ரிபியூஷன் வந்து பயங்கர என்ன சொல்றது ரொம்ப ட்ரெமெண்டஸான கான்ட்ரிபியூஷன் நான் நினைக்கிறேன். முக்கியமாக ஸ்டார்டிங் ஃப்ரம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், டே உங்கள் வீட்டில் எதுவும் கேட்கலையா தேடலையா உன்னைய அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கண்டினியூஸாக இந்த படத்துக்காகவே தங்களை அர்ப்பணிச்சுக்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இருக்கட்டும், அசிஸ்டன்ட் சினிமோட்டோகிராஃபர்ஸாக இருக்கட்டும், காஸ்டியூம் அசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், மேக்கப்லேருந்து எல்லாருமே கிட்டத்தட்ட இந்த படத்தில் வந்து எவ்வளோ தூரம் அவங்க இன்வால்வ் ஆயிருந்தாங்கன்னா, நாங்கள் வந்து வேற ஒரு சீரீஸ் நடிக்க போகும்போது அந்த டெக்னீஷியன் வந்து அங்கே போயிருந்தார். அவர் என்ன இவர் சொன்னார், இவங்க அப்படி ஒரு படம் எடுக்கிறீங்களாமே சூப்பராக இருக்காமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ஸில் எவ்வளோ சிலாகிச்சாங்கிறத மற்ற இடங்களில் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் இந்த படத்தை இவ்வளோ பர்சனலாக எடுத்துக்கிட்டதுக்காக. கம்மிங் டு இந்த ஆக்டர்ஸ்க்கு வரும்போது, முதல்ல இந்த ஃபஸ்ட்டு நான் எங்கள் குடும்பத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ரமேஷ் மாமா தெரியும், நானும் அவனும் வந்து கிட்டத்தட்ட இப்போ ரூமராக வந்து நாங்கள் ஏதோ ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கள் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவன் வந்து அப்படி சொல்லிட்டு தெரியுதான் போல நாங்கள் ஏதோ ஃப்ரெண்ட்ஸுன்ட்டு நான் கிண்டலுக்காக சொன்னேன். பட் ரமேஷ் வந்து ஏன் எனக்கு வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு மனுஷனாக இருக்கான்னா, நான் ரொம்ப சின்ன வேஷம் பண்ணியிருப்பேன். அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி, என்னப்பா இப்படி ஒரு படத்தில் இப்படி பண்ணியிருக்கீங்களா, ஆமாங்க அப்படின்னா, இப்போ சரி ஓகே இப்போ இதே மாதிரி சின்ன ரோலாக பண்ணணும் புரியுதா, பெருசாக எதுவும் பண்ணிட்டேன்னா முடிஞ்சு அப்படின்மா. அப்புறம் பெரிய நான் இது பண்ணேன், ஜெய்பீம் பண்ணியிருந்த சமயத்தில் வந்து அவன் வந்து நெஞ்சுக்கு நீதி ஷூட்டில் இருந்தான். அப்போ எனக்கு ஃபோன் பண்ணா, ஃபோன் பண்ணி என்ன ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாம் உள்ள உன்னை பற்றியே பேசிட்டு இருக்காங்க என்ன பண்ணி தொலைச்ச அப்படின்னா, ஃபுல்லாக இதுமாரி ஒரு படம் பண்ணேன், நான் சென்னைக்கு வருவேன், வரும்போது சினிமா விட்டு ஒதுங்கி பொட்டிக்கடை கட்டிக்கடை வச்சிருந்தோம், நான் உன்னைய பாராட்டுறது எங்கேயாவது பார்த்தேன் அவ்வளோதான் அப்படிமா. ஸோ எந்த சமயத்துலையும் வந்து என்னை வெளியில் விட்டு கொடுக்காத ஒரே ஆள் வந்து நான் சினிமாவில் கிடச்ச மிக முக்கியமான, அதே சமயத்தில் என்னை கண்டினியூஸாக என்கரேஜ் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆள் வந்து ரமேஷ். இந்த படத்தில் எப்படி என்னை நான் எதனா பிரச்சனைனா நான் ஒரு கோ டு பர்சனாக எனக்கு யார் இருக்கா இங்கே சினிமாவில்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சேதம் எனக்கு எப்படியோ அதே மாதிரி தான் ரமேஷுமே. ஸோ ரமேஷ்க்கு ரமேஷ்னால தான் நான் இந்த படத்துக்குள்ளே வந்தேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் அக்கா, அக்கா வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து எப்படியான பாண்டிங்னா, நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கேட்பேன் இவங்ககிட்டே, அக்கா எனக்கு வந்து இந்த புளியோதரை சாப்பிடணும் போல இருக்குன்னா அடுத்த நாள் வந்து உடனே புளியோதரை பண்ணி எடுத்துருவாங்க. அதே போல் அம்மா, அம்மா வந்து கிட்டத்தட்ட ஒரு தடவை எனக்கும் ரமேஷ்க்கும் வந்து கேரவனில் சரியான ஃபைட்டு, அம்மா வந்து என்னை வந்து நிஜமாவே அதாவது ஸ்பாட்டில் அடித்ததெல்லாம் விட்டுருங்க என்னை வந்து பலர்னு உக்கார் உக்கார் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு அம்மாவாகவே மாறிட்டாங்க அவங்க. அப்புறம் இந்த படத்தில் ஆர்த்தின்னு சொல்லி என் தங்கச்சியாக நடித்தவங்க, அவங்களும் சரி அவங்க இவங்க எல்லாருமே இந்த இந்த இப்போ நானும் ரமேஷும் வந்து முன்னாள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், அதனால பாண்ட் ஆகிறதுல பிரச்சனை இல்லை. பட் எல்லாரும் வந்து இந்த ஃபேமிலியாக பாண்ட் ஆனதுக்காக, ஏன்னா அந்த பாண்டிங் தான் படத்தில் நினச்சா ஃபேமிலியாக ரிஃப்ளெக்ட் ஆச்சு, முதல்ல அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.